டோலக்பூர் மன்னனும் மணிவேயும் பகுதி ஒன்று. இன்றைக்கு முதல்ல டோலக்பூர் மக்களும் மன்னனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருக்கக்கூடிய டோலக்பூர் திடீர்னு ஒரு நாள் மக்கள்லாம் அந்த இடத்த விட்டு வெளியேறினாங்க. மன்னருக்கு ஆச்சரியம், அதனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு டோலக்பூரே எதிர்பார்க்கல. மன்னரும் திகச்சு போய் நின்னார். பகுதி ஒன்று. இதுக்கு முன்னாடி மன்னர் எப்படிலாம் மக்களை செல்வமும் செழிப்பும் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டோலக்பூரில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செல்வம் செழிப்போட மக்களை மன்னர் நல்லா தான் வச்சுருந்தார். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வீடு வாசல்னு கொடுத்து ரொம்ப செழிப்பாக வச்சுருந்தார். ஒரு நாள் வேட்டைக்கு போய் திரும்பி வரும்போது ஜக்கோ மரத்துக்கு மரத்து தாவி வந்து மன்னன் எதையும் சொல்ல வந்துச்சு. வேட்டைக்கு போய் திருப்பி வர மன்னன் நின்பாட்டி, என்ன ஜக்கோ இவ்வளோ அவசரமாக வர அப்படின்னு கேட்குது. அப்போ ஜக்கோ சொல்லுது, மன்னா ஒவ்வொருத்தராக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க, என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு, என்ன சொல்கிற, நான் தான் இவ்வளோ வசதி வாய்ப்புகளும் கொடுத்துருக்கேனே, நம்ம ஊர் மக்களுக்கு என்ன தான் தேவை, நம்ம போய் கேட்கலாம் வா ஜக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறார். ஜக்கோவும் மன்னனும் டோலக்பூரை நோக்கி போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் காலி பண்ணி போயிட்டுருக்காரு மூட்டை முடிச்சிடலாம். அப்போ உடனே கேட்குறாரு, என்னப்பா உனக்கு என்ன கொடுக்கல, ஏன் நம்ம ஊரை விட்டு காலி பண்ணி போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மன்னா நீங்கள் எல்லா வசதியும் கொடுத்துருக்கீங்க, செல்வம் கொடுக்குறீங்க, நல்லா தான் இருக்குது, ஆனால் என் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் பக்கத்தில் இல்லை, என் வீட்டிலேருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு என் குழந்தைய கூட்டு போகிறேன், இன்னொரு ஊர் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் மன்னா நான் பக்கத்தில் வீடு பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருக்குது, பள்ளிக்கூடம் பக்கத்திலே வீடு இருக்குது, அந்த மாதிரி ஒரு வீட்டை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை நோக்கி போகிறாரு. அடுத்து இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா காலி பண்ணி போகும்போது கேட்டு, என்னப்பா உனக்கு என்ன, உனக்கு தான் யாருமே இல்லையே, பள்ளிக்கூடம் காலேஜ் இந்த மாதிரி எந்த வசதியுமே உனக்கு தேவையில்லையே, நீ ஏன் போகிற அப்படின்னா, இல்லை நான் அரசு வேலைக்கு வேணும்னா மன்னா நான் உடல் நல்லா தினமாக வச்சுருக்கணும், ஸோ அது மாதிரி எனக்கு ஜிம்மு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு பக்கத்தில் ஜிம்மு எதுவும் இல்லை, இதுக்கும் வேறு ஊர் தாண்டி நான் போகிறதா இருக்குது, அதனால் என் வீட்டு பக்கத்துலேயே ஜிம் இருக்கிற மாதிரி ஒரு வீடை நான் பார்த்துட்டேன், அதனால் அங்கே நோக்கி போகிறேன் மன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணமாக சொல்லிட்டு இருக்கும்போது மன்னருக்கு ஆச்சரியம், செக்குக்கும் முடிக்குது. சரி உடனே உடனே நேராக அவர் என்ன அரசவைக்கு போகிறாரு, சோட்டா பீமை கூப்பிட்றாரு. சோட்டா பீம் என்னன்னு தெரியல, நம்ம ஊர்லேருந்து ஒவ்வொருத்தரும் அப்படி காலி பண்ணி போகிறாங்களே, நான் என்ன கொடுக்கல எல்லாமே கொடுத்துருக்கேனே, இங்கே என்ன வசதி இல்லை, அப்படி என்னதான் வசதி எல்லாருக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சோட்டா பீம்கிட்ட மன்னர் கேட்குறாரு. உடனே சோட்டா பீமும், வாங்க மண்ணா நம்ம போய் நேராகவே பார்க்கலாமே, இது ஏன் தயக்கம் அப்படின்னு சொல்லி மன்னர் ஜெக்கோ பீம் மூணு பேரும் சேர்ந்து அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. இப்படியே காலி பண்ணி போயிட்டுருக்கிற மக்களுக்கு பின்னாடி நடந்து பின்னாடி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா ஒரு பெரிய டவுன்ஷிப், டோலக்பூர் மாதிரி இன்னொரு ரெண்டு மடங்கு பெரிய டவுன்ஷிப் பக்கத்தில் இருக்குது. என்னடா நம்ம ஊர் பக்கத்தில் இவ்வளோ பெரிய டவுன்ஷிப்பா அப்படின்னு ஆச்சரியமாக மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. இவ்வளோ வசதிகளையும் நினச்சி பார்த்து மன்னர் பிரமிப்பாக இருக்கிற நேரத்தில் யார் இந்த நிறுவனர் அப்படின்னு ஆச்சரியமாக தேடிக்கிட்டு இருக்காரு. சோட்டா பீம் உடனே கையில் இருந்த லட்டு எடுத்து சாப்பிட்ட உடனே ஒரு பவர் வந்த உடனே ஜக்கவும் சோட்டா பீமும் ஒரு அலசி அலசிட்டு வந்து சொல்கிறாங்க, அதுதான் மணிவே சிட்டி டெவலப்பர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் தாராபுரத்தில் இருக்காங்க, அவங்க தான் தமிழ்நாட்டில் பாதி இடத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய டவுன்ஷிப்பாக மக்களுக்கு தேவையான வசதிகளோடு நடத்தி வர்றாங்க அப்படின்னு சொல்லி சோட்டா பீம் சொன்ன உடனே மன்னரும் அங்கே ஒரு வில்லா வாங்குறாரு. சந்தோஷமாக சோட்டா பீம் மன்னர் ஜக்கு மக்கள்னு சந்தோஷமாக இருக்காங்க புது டவுன்ஷிப்பில். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கான வில்லா ஆர் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பிளாட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி மகிழ்ச்சியாக வாழுங்க. அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.